ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட குறைவான முதலீடு இருந்தாலே போதும், இதிலிருந்து நீங்கள் நிறையாவே லாபம் பார்க்க முடியும். வீட்டில் இருந்தபடியே குறைவான முதலீட்டில் அதிக லாபம் தர மாதிரி தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறக்கு முன்னாடி, இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் என்ன பாத்தீங்கன்னா, பொமேக்ரேனேட் பீல் பவுடர் பிசினஸ். இந்த பிசினஸ் குறைவான முதலீட்டிலேயே ஸ்டார்ட் பண்ணிக்க முடியுங்க. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான மூலப்பொருட்கள்னு பார்த்தோம்னா, மாதுளம் பழத்தூள், பேக்கிங் மிஷின், பேக்கிங் கவர் இதெல்லாம் தான் தேவைப்படும். முக்கிய மூலப்பொருளா இருக்க மாதுளம் பழத்தூள் வந்து பழச்சாறு கடைகள் எல்லாமே வந்து தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள் தான். நீங்க வந்து அந்த கடைகள்ல கூட கேட்டு கூட வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பேக்கிங் மிஷினோட விலை வந்து அதோட மாடலை பொறுத்து வந்து விலை மாறுபடும். குறைவான விலையிலிருந்து வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இதோட ஆரம்ப விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்தே வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. பேக்கிங் மிஷினுக்கு 1000 ரூபா, பேக்கிங் கவருக்கு 1000 ரூபா அப்படிங்கிற கணக்கு வச்சுட்டா கூட 2000 ரூபாய் இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தனியாக எந்த இடமும் தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும், இதிலிருந்தே நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பொமேக்ரேனேட் பீல் பவுடர் பிஸ்னஸில் வந்து தயாரிக்கும் முறை அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து மாதுளம் பழத்தோடு எல்லாமே சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதுக்கப்புறம் வந்து சுத்தமான தண்ணீரில் வந்து அலசி எடுத்துக்கோங்க. இதை வந்து 1 வாரம் வரைக்கும் வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். அடுத்தது காய வச்ச மாதுளம் பழத்தோட மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பதத்துக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக இதை வந்து ஆற வச்சு சளிச்சு எடுத்தோம் அப்படின்னாலே மாதுளம் பழத்தோல் பவுடர் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம தயார் செஞ்சு வச்சிருக்க மாதுளம் பழத்தோல் பவுடர்களை கடையில் கிடைக்கிற பேக்கிங் கவர் இல்லைன்னா உங்கள் நிறுவனத்தோட பேர் கொண்ட பேக்கிங் கவரில் உங்களுக்கு தேவையான அளவுகளில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தயார் செஞ்சு பேக்கிங் பண்ணி வச்சிருக்க மாதுளம் பழத்தோல் பவுடரை சூப்பர் மார்க்கெட், நாட்டு மருந்து கடை, மருந்துகள் தயாரிக்கிற கடை, மெடிக்கல் ஷாப் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நேரடியாக போய் கூட விற்பனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலமாக கூட விற்பனை பண்ணிக்கலாம். 100 கிராம் மாதுளம் பழத்தோல் பவுடரோட விலை வந்து 80 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. அதாவது 1 கிலோ மாதுளம் பழத்தோல் பவுடரோட விலை வந்து 800 ரூபாய். நீங்கள் வந்து நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் 1 மாதத்துக்கு 100 கிலோ வரைக்கும் விற்பனை செஞ்சீங்க அப்படின்னா கூட தோராயமாக 80,000 ரூபாய் வரைக்கும் வந்து சம்பாதிக்க முடியும். இது வந்து ஒரு உணவு சம்பந்தமான தொழில் அப்படிங்கிறதால FSSAI ஆவணம் வந்து கண்டிப்பாக வந்து பெற்றிருக்கணும். நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா GST ரெஜிஸ்ட்ரேஷனும் கண்டிப்பாக வந்து பெற்றிருக்கணும். இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.